வந்துட்டீங்க மெட்ராஸுக்கு போனேன்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட வந்து ஒரு ஆள் கேட்கறாரு, தௌஹீத் ஜமாத்துடைய பில்டிங் எப்படி இருந்துச்சு? இது யாருக்கா சொல்ல வேணுமா? அதையே பார்க்க போனோம். நம்ம ஒரு வேலைக்கு போயிருப்போம், கோர்ட்டு போயிட்டு வந்திருப்போம். நேரம் போனா கூட இதை சொல்ல இயலுமா? யாராலும் சொல்ல இயலாது. அதுக்குன்னு போய் திருப்பி வந்தா தான் பைத்துல் முகரஸ் பாக்குறதுக்கு அவங்க போனாங்க. அவங்க பிளான்ல அவங்க போனாங்க. அல்லாஹ் கூட்டிட்டு போறான். அவங்களா திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம ஒரு தாஜ்மஹாலை பார்க்க போறோம்னு போறோம். அப்ப போயிட்டு வந்த பிறகு கேட்டா என்ன செய்வோம்? தாஜ்மஹால் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நம்ம வேண்டாம் விலைக்கு சொல்ல முடியும். நம்ம பிளான் இல்லாம நம்ம திரும்ப ஒரு சுத்தி கூட கார்ல இருப்பாங்கிறாரு. என்னன்னு ஒரு சொல்ல மாட்டேங்கிறாருங்க. உங்கள்ட்ட என்ன செய்யறாரு? ஒருத்தர் வர்றாரு, ஏறுங்க கார்லங்கிறாரு. ஏறி உட்காந்துங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் மெட்ராஸ் ரவுண்ட் அடிக்கிறாரு. இத வந்து ஊர்ல போய் சொல்றீங்க, நான் போனா யாருன்னு தெரியல, ஒருத்தர் கார்ல வந்தாரு கூட்டிட்டு போனாருன்னு உடனே நம்ப மாட்டேங்கிறான். என்ன கேக்குறான்? அது எப்படி இருந்துச்சு? மவுண்ட் ரோடு எப்படி இருந்துச்சு? இவனுக்கு என்ன தெரியும்? அதே பாப்பா கார்ல உட்காரவன் கார்ல உட்காந்து போயிட்டு இருப்பானா சொல்ல தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவங்க பைத்துல் முகரஸ் கேக்குறாங்களே, நான் என்ன பார்த்தேன்? கூட்டு போறாங்க, எங்க கூட்டு போறாங்க, இந்த மாதிரிதான் இருந்தேன். அப்ப இந்த மாதிரி திடீர்னு வந்து பைத்துல் முகரஸ் கேள்வி கேட்டவுடனே நான் திடீர்த்து போய்விட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து பழங்காட்டுறான். என்ன கேக்குற கேளுப்ப? பைத்துல் முகரஸ் தானே கேட்க கேட்க அப்ப பார்த்து சொல்ற மாதிரி நான் ஒண்ணா சொன்னேன். நான் உண்மையில அந்த இஸ்ராவுல பிரயாணம் பண்ணும்போது பாக்கல. மேராஜ் பண்ணும் போது பைத்துல் முகரஸ் வந்து போனேன்னு தவிர அவருடைய செவர் என்ன அப்படிலாம் சுத்தி எல்லாம் அதுக்குன்னு போகலையில போனாங்க, தொழிற்சாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விளக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பைத்துல் முகரஸுக்கு போகும் பொழுது நபிமார்களுடைய ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. எப்படி கதிர் ஐ துணி பி ஜமாத்தின் மினல் அம்பியா, நபிமார்கள் ஒரு பெரிய கூட்டமே பைத்துல் முகத்தஸ் இருந்தது. பொய்தா மூசா காயமுனி சொல்லி மூசா நபி அங்க ஒரு பக்கத்துல அங்க தொழுதாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க தொழுதாரு, கபூர்ல தொழுதாரு. அதே பிரயாணம் தான் கபூர்ல தொழுதுட்டு பைத்துல் முகத்தஸுக்கு வந்தா அங்க நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. பொய்தா மூசா காயமுனி சொல்லி மூசா நபி அங்க நின்று தொழுது கொண்டிருக்கிறார். ஈசா நபி வேற தொழுது கொண்டிருக்கிறார். பொய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காயமுனி சொல்லி இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன கண்ட உடனே துன்யாவில் இந்த தொழுகை நேரம் வந்துருச்சு இல்ல, நம்ம நேரம் தொழுகை பக்து வந்த உடனே பஹானத்திசலா தொழுகையுடைய நேரம் வந்த உடனே நான் வந்து அவ்வளவு பேருக்கு இமாமா நின்று தொழுகை நடத்தினேன். யாருக்கு? மூசா நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு, இன்னும் பல நபிமார்களுக்கு எல்லாம் புலவும் நடக்குது கொஞ்ச நேரத்துக்குள்ள. அப்ப இப்ப எங்க பாக்குறாங்க? எல்லா நபிமார்களையும் இங்க பாக்குறாங்க. மூசா நபியை மட்டும் மூணு இடத்துல பாக்குறாங்க மொத்தத்துல. மற்ற நபிமார்களை பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பாக்குற மாதிரி வருது. இங்க ஒருக்க பாத்துட்டாங்களா? இது எங்க வருது? இது வந்து முஸ்லீம்ல 251 ஹதீஸ்ல வருது. இதுக்கு அப்புறம் விண் உலகத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு ஆள். இதே ஆள் கிடையலாம். இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அங்கேயும் பாக்குறாங்க, இதே இப்ராஹிம் நபி அங்கேயும் பாக்குறாங்க, இதே மூசா நபி அங்கேயும் பாக்குறாங்க. அந்த மூசா நபிட்டு தொழுகை 50 வகுத்துன்னு வாங்கிட்டு வரும்போது அவர் தான் தடுப்பாரு. 50 எல்லாம் கொண்டு போனா உங்க ஆளுக்கு சரி வர மாட்டாங்க, குறைச்சு கேளுங்க. இவ்வளவு எங்க நடக்குது? வான வகுத்து நடக்குது. அப்ப மூசா நபி ரசூல் எங்க இருக்கு? மூசா நபி உயிர் எங்க இருக்கு? இப்ப மூசா நபியுடைய உயிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான. அவங்க உயிர் வந்து கபூர்ல இருந்துச்சா, அல்லது பைத்துல் முகத்தஸ்லயா, அல்லது வானத்துல ரசூல்ல பாத்தாங்களே அங்கையா, எங்க இருக்குது? இது வந்து புகாரியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் 2968 ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப வந்து நபிமார்களுடைய உயிர்களை பற்றி நமக்கு வரும் பொழுது பல விதங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க. பொதுவாக மூமின்களுடைய உயிர்களும் அது மாதிரி இருந்திருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இதே ஹதீஸ்ல 2968 3598 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து போய் பாக்குறாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதல் மனத்தில் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா அவங்களுடைய வலது பக்கத்துல கொஞ்சம் பேர் ஆளுக்கு இருக்கிறாங்க, இடது பக்கத்துலயும் கொஞ்சம் பேர் ரூஹுகள்லாம் இருக்குது. வலது பக்கம் உள்ள ரூஹு கொஞ்சம் இருக்குது, இடது பக்கம் கொஞ்சம் ரூஹு இருக்கிறது. வலது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாரு, இடது பக்கம் உள்ள ரூஹை எல்லாம் பார்த்துட்டு அழுகுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு எதுக்கு இந்த இவங்கெல்லாம் யாரு எதுக்கு அழுகுறாரு? ஆதம்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்துக்கு போனா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை எல்லாம் காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? அது ரூஹ் ஒரு வடிவமா காட்டுறான். எல்லாமே ரூஹுடைய ஐட்டங்கள் தான். அது எல்லாம் வந்து என்ன செய்யறான்? ஒரு வடிவம் மாதிரி காட்டுகிறான். பெரு ரூஹ் எப்படி பாக்கவே பார்த்தாங்கன்னா அது மாதிரி எல்லாம் காட்டுறான்னு அர்த்தம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு யாருன்னு கேக்குறாங்க. இவர் தான் உங்க தகப்பனார் ஆதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் வந்து அவருடைய சந்ததிகள்ல இவங்க எல்லாம் நல்லவங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பார்த்து அவர் சந்தோஷமா சிரிக்கிறாரு. இவங்க எல்லாம் கெட்ட ஆத்மாக்கள், அதை பார்த்து என்ன செய்யறாரு? அவர் அழுகுறாருன்னு சொல்லி அப்ப அங்க பாக்குறாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு அது ஒட்டி வருது. எந்த ஹதீஸுக்கு? இந்த முதல் வானத்துல
நம்ம ரூஹெல்லாம் எடுத்துட்டு போனவுடனே அங்க உள்ள ரூஹெல்லாம் வரவேற்பு கொடுக்குமே. முதல் வானத்துல ரூஹலை எடுத்துட்டு போன உடனே அங்க உள்ள ரூஹெல்லாம் வாங்க வாங்க அந்த சந்தோஷமா இருக்கீங்களா, அவர் நல்லா இருக்காரா, இவர் நல்லா இருக்காரான்னு கேட்பாங்களே, அதுவும் இப்ப ஒத்து போகுது. முதல் வானத்துல எல்லா ரூகையும் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹிசனம் ஆலமலேஸ்வரர் தலைமையில எல்லா நல்லடியார்களையும் பாக்குறாங்க, செட்டடியார்கள் ரூகளும் ஒரு இடது பக்கமா இருக்குது. வலது ஆலமலேஸ்வரத்துக்கு வலது பக்கமா இருக்கிறவங்க நல்லடியார்களுடைய உயிர், ஆலமலேஸ்வரத்துக்கு இடது பக்கமா இருந்தவங்க செட்டடியார் உயிர். இப்ப நல்லடியார்களுக்கு கபர்ல விசாரணை இருக்கிறது, அவங்களுக்கு இன்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் வருது, கெட்டவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கு. அந்த வேதனைகள் என்னென்ன முறைன்னு நம்ம பின்னாடி சொல்லுவோம், கபர்ல என்னென்ன மாதிரி வேதனைகள் நடக்கும். அந்த கபருக்குள்ள நம்ம போகல, கபருக்கு முன்னாடியே இந்த ரூகு எங்க இருக்குது, இப்ப ஒரு கன்ஃபியூஸ் வருதா இல்லையா, எடுத்துட்டு போன ரூகு வந்து எங்க இருக்குங்கிறதுக்கு நம்ம ஹதீஸ் தேடி பார்த்தோம்னா இங்க இருக்குன்னு சொன்னாலும் அதுவும் சரி மாதிரி தெரியுது, இல்ல இல்ல அங்கதான் இருக்குன்னாலும் அதுவும் சரி மாதிரி தெரியுது. ரெண்டுக்கு நடுவுல கபூர்ல வானத்துல ரெண்டுக்கு நடுவுல மூசா நபி பைத்தல் முகர்ஜி வந்துடுறாரு. ஒன்னு வந்து சில பேர் மேல இருக்கிறாங்க அது ஒரு வகை, இன்னும் கீழே பூமிக்குள்ள அடக்கம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க அது ஒரு வகை, இன்னொரு வகை என்ன, ரெண்டுக்கு நடுவான இந்த பைத்தல் முகர்ஜி இந்த மாதிரி வெளியில வெளியில பாக்குற மாதிரி எல்லாம் கூட அது மாதிரி எல்லாம் கூட வந்துடுற காட்சியும் பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழப்பம் வருது எப்படின்னு. ஆனால் நமக்கு குழப்பம் வர தேவையே கிடையாது. ஏன், அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அல்லாஹ்வுடைய செட்டப்ல நம்ம உலகத்துல இருந்து பார்க்கும் பொழுதுதான் அங்கிருந்து இங்க வரது எவ்வளவு நிரப்புறேன் நம்ம மனசமா நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டுல வந்து அல்லாஹ்வுடைய ராஜ்யம் என்பது வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட் வளங்களா, நம்ம ஒரு ஒரு செகண்டுங்கிறமே அதெல்லாம் கூட அல்லாட கணக்கே கிடையாது. ஒரு மைக்ரோ செகண்டுங்கிறமே அந்த மைக்ரோ செகண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய வகையில் நாளை செஞ்சு கொடுவான் அல்லாஹ்வுடைய உலகத்தினுடைய விரைவு. அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், மிக்தாருஹு ஹம்சீன் அல்பசனத்தின் மிம்மா தௌதுன், நீங்கள் செய்கிற நல்லறங்கள் நம்ம செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி போகுதான். எப்படி போகுது தெரியுமா, ஒரு நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு செய்யற காரியம் இன்னைக்கு போகுது. இறைவன்ட்ட ஒரு நாள் என்பது எவ்வளவு பெருசுன்னு கேட்டா 50,000 வருஷத்துக்கு சமமானது. ஒரு நாள் என்பது 50,000 நாளுக்கு இல்ல, 50,000 மாசத்துக்கு இல்ல, 50,000 வருஷத்துக்கு. அப்ப 50,000 × 365 போடுங்க எங்க போச்சுன்னு பாருங்க, அவ்வளவு பெருசு அல்லாஹ்வுடைய நாள் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து மேராஜ் கூட்டிட்டு போனான்ல, அந்த பயணத்தை இப்ப நம்ம இருக்கிற கருவியை கொண்டு போறாண்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10,000 வருஷமா ஆகாது. செவ்வாய்க்கு போறதுக்கே ஒரு 3 வருஷமா அவன் ராக்கெட் அனுப்புறான், அது போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்குங்கிறான். அதுக்கப்புறம் சூரியங்கிரங்கெல்லாம் இருந்து இதுக்கப்புறம் எத்தனை கேலக்சியில கடந்து இதுக்கப்புறம் வானத்துக்கு போறாந்தா, இப்ப மனுஷன் பாஸ்டா போற வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டான், இந்த காலத்துல போறாந்தா கூட ஒரு 10,000 வருஷமாவது ஆகும் போய் சேர்றதுக்கு. இப்ப ஒரு ராக்கெட்டை விட்டான்னு சொன்ன அந்த வான உலகத்துக்கு போய் சேர்றதுன்னு வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு நான் கண்டுபிடிச்சி அதுக்குள்ள எரிபொருள் அதுக்குள்ள இதெல்லாம் கண்டுபிடிக்கல, அதெல்லாம் பக்காவ கண்டுபிடிச்சு போனா கூட அதனுடைய இருக்கிற 10,000 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணா, பயந்தே படுத்து கிடக்குறாங்க, டப்பு தூக்கிட்டு போனா மறுபடியும் நான் விட்டு விட்டான் நம்ம மாட்டேன், எப்படி ஒரு ராத்திரிக்குள்ள போயிடணும், இந்த பக்கமும் போறான் பைத்தல் முகத்தஸ் பக்கம் போயிட்டு இங்க இருந்து மேல கொண்டு போயிட்டு மேல போயிட்டு சரிஞ்சு இறங்கிட்டானா, மேல போய் அவ்வளவு பாக்குறாங்க, மேல போய் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு வானத்தையா தட்டி அங்க உள்ள காட்சிகளை பார்த்து அங்க போயிட்டு இதுக்கே 10 தடவை போயிருக்கிறாங்க. எதுக்கு இந்த 5 வக்தா ஆக்குறதுக்கே 10 தடவை, மூசா நபிட்டையும் அல்லாட்டையும் போயிட்டு வர்றது, திருப்பி 5 அல்லாஹ் கொடுத்தாண்டு வருது. அப்பன்னா எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது, ஒவ்வொரு தண்டனையை கொடுக்கறத பாக்குறாங்க, இவ்வளவும் நடக்கிறது. இங்க வந்து பார்த்தா ஒரு செகண்ட் தான் இருக்கும், இங்க வந்து பார்த்தா துணியாவுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாளாகும் அவ்வளவு ஆச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய இயக்கங்கள் மனிதன் வந்து ரொம்ப சுலோ, நம்முடைய செயல்பாடுகள் தான் உலகத்துல ரொம்ப பெரும்பாலும் சுலபமான செயல்பாடுகள். அதனால நமக்கு இது ஒரு ஆச்சரியமாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறவங்க, ஒரு கொசு இருக்குல்ல, ஒரு கொசு ஒரு செகண்ட், இந்த ஒரு செகண்ட்ல வந்து ஒரு கொசு வந்து எத்தனை தடவை ரெக்கைய அடிக்க தெரியுமா, எத்தனை தடவை அடிக்க நினைக்கிறீங்க. நம்ம என்னமோ கன்சிமிட்டுதல் தான் பெரிய பயங்கர பாசம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கன்சிமிட்டுக்குள்ள வந்துட்டான் கன்சிமிட்டுக்குள்ள, அந்த கன்சிமிட்டு தானே நீங்க ஒரு செகண்ட்ங்கிறீங்க, அந்த கன்சிமிட்டுக்கு உள்ள 500 முதல் 600 தடவை ரெக்கை அடிச்சிருது. எது ஒரு கொசுங்க, நம்மளை விட அற்பத்திலும் அற்பமா இருக்கிற ஒரு கொசு ஒரு ஒரு செகண்ட்ல என்ன செய்யலாம், ஒரு செகண்ட்ல இப்படிங்கிறதுக்குள்ள 500 தடவை அடிச்சிருக்கு, இப்படிங்கிறது 500 எப்படி அடிக்கிறது.